ஆந்திர மாநிலத்தில் விஜயலட்சுமியாக பிறந்த சில்ஸ்மிதா நான்காம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளி சென்றவர். சிறுவயதிலேயே திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டதாக கூறப்படும் அவர் நடிகையாக வேண்டும் என்ற கனவுடன் சென்னைக்கு வந்தார். அப்படி தமிழ் சினிமாவில் சில ஆண்டுகளை நடித்திருந்தாலும் மறைந்து 2.5 ஆண்டுகளுக்குப் பிறகும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகையாக சில்ஸ்மிதா இருக்கிறார். இந்நிலையில் ஒரு படப்பிடிப்பின் போது ஆப்பிளை கடித்துவிட்டு தனது அருகில் வைத்திருக்கிறார் சில்ஸ்மிதா. அங்கிருந்த ஒருவர் அதை எடுத்துச் சென்றிருக்கிறார். பின்னர் அந்த ஆப்பிளை ஏலம்பிட முடிவு செய்திருக்கிறார். அந்த ஏலத்தில் சில்ஸ்மிதா கடித்த ஆப்பிள் 200 ரூபாய் வரை ஏலம் போனதாக தற்போது சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலை தமிழ் திரைப்பட செய்தியாளர் பாலு ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். சில்க் கடித்த ஆப்பிள் ஏலம் போன சம்பவம் 1980களில் நடந்தது. அந்த ஆப்பிள் ஏலம் போனதும் அந்த காலத்தில் பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டது என்றார். அந்தளவுக்கு சில்க்ஸ்மிதா ரசிகர்களிடையே கொடி கட்டி பறந்திருக்கிறார்.